எல்லாருக்குமே வணக்கம். நம்மளோட நெக்ஸ்ட் கமிட்மெண்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிபுரம் டோர்னமெண்ட்டில் தான் இருக்கோம். ஃபஸ்ட் நாள் நம்மளால் வர முடியல, செகண்ட் டேயில் தான் இருக்கோம். மண்டையூர் மாத்தூர் எம்சிசி விசஸ் மாத்தூர் எம்சிசி அப்படின்னு பேட்ஸ்மனா ஹரிஷ் மற்றும் ரோஹித் பாரதி. ஆக்சுவலாக இந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா டபுள் எண்டு, ஃபஸ்ட் ஓவர் இந்த எண்ட்லேருந்து போட்டாங்கன்னா செகண்ட் எண்ட் ஆப்போசிட் விண்ட்லேருந்து பவுல் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஓவர் போட மகம். ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் மேக்ஸி அப்படின்னு சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. சைக்கிள் பாரதி நாலு ஓவர் மேட்ச், ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பாலை உடச்சு தான் போட்டிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இந்த ஒரு ரன்னோட நம்ம கவரேஜ் பண்ண இந்த டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் ஸ்லோயராக தெளிவான இடத்துல டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு மேக்ஸி. தேர்ட் ஒன் அகைன் தெளிவான இடத்துல போட்டார், நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு கீப்பர், முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க. தனசேகர் நம்மளை அடிச்சிருக்காரு அங்கே லாங்கான் ஃபீல்டர், நல்ல சேவ் இந்த பால் வரன். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஸ்லோயராக போட்டிருக்காரு. ஆக்சுவலாக பவுலர் நேம் மேக்ஸி அப்படின்னு சொன்னாங்க, ஆஸ்திரேலியா பிளேயர் மேக்ஸ்வெல், அவர் இப்படி தான் தெளிவான இடத்துல போடுவார், அதன் காரணமாக தான் இந்த பேர் வச்சிருக்கதா சொல்கிறாங்க. அதே மாதிரி சூப்பராக போட்டுக்கிருக்காரு இது வரைக்கும் இந்த பால் டாட் பால். இந்த டாட் பாலோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது. இந்த ஓவருக்கு ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது ஓவர் போட ஜெயா உடம்புல தான் பட்டிருக்கு, கீப்பரை பாலை கலெக்ட் பண்ண இந்த பால் டாட் பால். செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர், நல்ல சேவ் இந்த பால் ஒரு ரன். ஆக்சுவலாக மேட்ச் பார்க்குற நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேர்ட் ஒன் ரீ பால் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு டாட் பால். ஆக்சுவலாக மாத்தூரில் நிறைய பவுலர் ஸ்லோயராக தான் போடுறாங்க, தெளிவான இடத்துல போட்டுக்கிறாங்க. அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஜெயா. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஸ்லோயாக தூக்கி போட்டிருக்காரு, அகைன் பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணிக்கிட்டிருக்காரு ஜெயா. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி உடம்புல தான் போட்டிருக்கு, ரன் எதுவும் ஓடலை, கீப்பரை செம்ம ஃபாஸ்ட்டாக போய் சேவ் பண்ணியிருக்காரு. இந்த டாட் பாலோட இரண்டாவது ஓவர் முடிவுக்கு வருது. ரெண்டாவது செகண்ட் ஓவர் நாலு ரன் அடிச்சிருக்காங்க, இந்த ஓவரையும் சீக்கிரமாக போட்டிருக்காரு ஜெயா. மூணாவது ஓவர் போட சுரேஷ் அங்கே நல்ல சேவ் பண்ணியிருக்காரு சார் பேட்மேன். இந்த பால் ஒரு ரன் இந்த பால் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, கீப்பர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு, அவர் பிடிக்கிற இரண்டாவது கேட்சு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா கணேஷ், இந்த முதல் பாலை பெரிய சுற்று உடம்புல தான் பட்டிருக்கு, ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்டிருக்காரு அங்கே மிட் விக்கெட் ஃபீல்டர், பாலை கலெக்ட் பண்ண நல்ல த்ரோவையும் அடிச்சிருக்காரு இந்த பால் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு, பால் செம்ம ஹைட்டாக போகுது அங்கே, நல்ல ஒரு ட்ரை, ஆனால் கேட்சை பிடிக்க முடியல. இங்கே மூணாவது ரன்னுக்கான ட்ரையானு பார்க்கலாம், பாலை கையிலேயே வச்சுருக்காங்க. இந்த பால் ரெண்டு ரன், மூணாவதோட லாஸ்ட் ஒன் அப்படி ஏக்கராக போட்டிருக்காரு அங்கே. ரெண்டு ரன்னுக்கான ட்ரையாக ஒன்றான்னு பார்க்கலாம், ஃபீல்டர் தவறு பண்ண இந்த பால் ஈஸியாக ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக கணேஷ் நல்ல ஆக்டிவாக இருக்காரு, எப்பயுமே அடுத்த ரன்னுக்கு ரெடியாக இருக்காரு. இந்த பால் ரெண்டு ரன், இந்த ரெண்டு ரனோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வருது. மூணு ஓவருக்கு பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட மேக்ஸி, ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஓவர் இவர் தான் போட்டிருந்தாரு ரெண்டு ரன்னுக்கு, பார்க்கலாம் இந்த ஓவரை என்ன பண்ணுறாருன்னு. ஃபஸ்ட்டு பாலை டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃபில், கிளியர் பண்ணியிருக்கு, ஃபஸ்ட்டு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காங்க மாத்தூர். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் அங்கே லாங் ஆன் ஃபீல்டர், கரெக்ட் போய் நல்ல சேவ் பண்ணியிருக்காரு இந்த பால் ரெண்டு ரன். ஆக்சுவலாக லாஸ்ட் பால் ரெண்டு ரன் அப்படின்னு சொல்லியிருப்பேன், லெக்கம்பேர் தெளிவாக வாட்ச் பண்ணி இந்த பாலை நான் சைக்கில் இருந்த பேட்ஸ்மேன் ஒழுங்காக க்ரீஸில் வச்சுட்டு போகலை அப்படின்னு பார்த்து சொல்லியிருக்காங்க. இந்த பால் ஒன் ஷாட் ஒரு ரன் மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே கீப்பர், நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு கீப்பர் பிடிக்கிற மூணாவது கேட்ச் இது, நல்ல கீப்பிங். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப தான் பட்டிருக்கு, கண்டிப்பாக ஒரு ரன் அலோவ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன்
இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே சாத் ஆட்மன் ரெடியாக இருக்கணும், இல்லைனா ரெண்டு ரன்னுக்கான ட்ரையாக இருக்கும். அங்கே கணேஷ் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு. அவ்வளோ தவறு பண்ண இந்த பால் ரெண்டு ரன் பிடிச்சி அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 4 ஓவருக்கு 22 ரன் அடிச்சிருக்காங்க மண்டையூர் மாத்தூர். 23 ரன் டார்கெட் அப்படிங்கிறாங்களா. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா சுரேஷ் மற்றும் குணா. ஃபஸ்ட் ஓவர் போட பாரதி ஃபஸ்ட் பாலே அங்கே நல்ல சேவ் பண்ணியிருக்காரு ஃபீலர். இந்த பால் ஒரு ரன். இப்போ ஸ்ட்ரைக்கில் குணா. பாலர் ஒட்டியே போயிருக்கு பால். இந்த பால் அங்கே ஃபீல்டர் கணேஷ். இந்த பால் ஒரு ரன் போட்டிருக்காரு. தேர்ட் ஒன் ரீபால். இந்த மாதிரி தூக்கி விட்டுருக்காரு அங்கே கீப்பர். நல்ல ஒரு அட்டம் ஆனால் கேட்சை பிடிக்க முடியல. இந்த பால் ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு ஓடி இருக்காரு. எகைன் கீப்பரே விரட்டி போய் பாலை கலெக்ட் பண்ண. இந்த பால் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் ரீபால். ஒரு பெரிய சுத்து டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பவுலர் தலைக்கு மேலே அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கணேஷ். நல்ல பேக்கப். இந்த பால் ஒரு ரன். இந்த ஒரு ரனோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஓவர் 8 ரன் அடிச்சிருக்காங்க மாத்தூர். ரெண்டாவது ஓவர் போட தனசேகர் ஸ்ட்ரைக்கில் குணா. ஃபஸ்ட் பாலை தட்டி விட்டு ஓடிருக்காரு அங்கே ஃபீல்டர். இந்த பால் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் பால் டேட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தெளிவாக அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர். அப்பா வேற லெவல் ஒரு ஃபீலிங் பண்ணியிருக்காரு. இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் பண்ணியிருக்காரு. நல்ல ஃபீலிங். இந்த பால் ரெண்டு ரன். நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் பால் ஒரு ஓடு போட்டிருந்தார். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர். அவரை கிராஸ் பண்ணியிருக்கு. பேக் டு பேக் பவுண்டரி அடிச்சிருக்காரு. இந்த பால் அம்பேர் 6 சொல்லியிருக்காங்க. சாரி இந்த பாலை அம்பேர் பவுண்டரி சொல்லியிருக்காங்க. பேக் டு பேக் பவுண்டரி அடிச்சிருக்காரு. லாஸ்ட் பால் ஒரு ஓய்டு போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அகைன் தூக்கி விட்டுருக்காரு அங்கே 6 கிளியர் பண்ணியிருக்கு. இந்த 6 மாத்தூர் முதல் அணியை வெற்றி பெற்று இரண்டாம் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க.